அனைவருக்கும் வளமான வாழ்வு அமையட்டும். வணக்கம். இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தெரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அறிந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன தெரியுமா? குழந்தைகள் இருக்கு பாருங்க, தூங்குவதற்கு முன்பாக அழுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓ அவனால் அழுகிறான், அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, முதல் எட்டு போய் அவனை தூங்கவை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் குழந்தைகள் தூங்குவதற்கு முன்பாக அழுகிறது? இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் சின்ன விஷயமாக நினைக்கிறீங்க, ஆனால் அது உள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கருவுற்ற பெண் நிறை மாத கர்ப்பிணி, உதாரணமாக தோராயமாக ஒரு 7வது மாதத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இது அந்த பிரசவத்திற்கு போகும் வரை அப்படி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கருவுற்ற பெண்களுக்கு கருவுற்ற நாள் முதல்ல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? மனசுல போட்டு போட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை எப்ப அதிகமா நீங்க சிந்திப்பீங்க? நீங்க போய் தூங்கும் பொழுது திரும்பி படுத்துக்கிட்டு கணவனுக்கு தெரியக்கூடாது அழுவீங்க. கேட்டால் தெரிஞ்சு கண்ணை துடைச்சிக்கிட்டு போயிடுவீங்க, மனசுக்குள்ளேயே போட்டு அழுதுகிட்டு இருப்பீங்க. அப்படி வந்து அதே மாதிரி கருத்தரிச்சுட்டு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ஏதாவது ஒரு வேதனையை வச்சு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவுறது. எப்போ அதிகமாக இதை சிந்திக்கிறீங்க, எப்போ அதிகமாக அழுவீங்கன்னா, இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் பகலில் தூங்குவதற்கு முன். நீங்கள் எப்போ அதை தூங்குறீங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட்டு மன ரீதியாக வேதனைப்பட்டு அது அந்த கருவுக்கு போய் பாய்ந்து அந்த பாய்ச்சலின் பேராக அது மனதில் பதிந்து அதுதான் வெளியில் வந்து வளரும் காலத்தில் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தூங்கிறதுக்கு முன்னாடி அழுவுறது. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், தூங்கிறதுக்கு முன்பாக நீங்கள் முதலில் கருவுற்று விட்டால் எத்தனை பிரச்சனை இல்லாமல் யார் இருக்கிறார்? எந்த பிரச்சனை இருக்கட்டும், உங்கள் குழந்தை ஆணோ பெண்ணோ, அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு இருக்கும் பொழுது இந்த கருவுற்ற பெண்கள் தூங்கும் பொழுது அழுவதோ, தூங்கும் பொழுது வேதனையை நினைப்பதோ, தூங்கும் பொழுது அந்த வேதனையை சிந்தித்து கொண்டே தூங்குவதோ கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஆமாம், கஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம சொல்லிடலாம், ஆனால் அனுபவப்படுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த குழந்தையை நினச்சாவது உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி உங்கள் மனசை திடப்படுத்தி பலப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போது கருவுற்ற நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஒரு 7 மாதத்தில் கேட்கின்ற திறன் தானாக அந்த குழந்தைக்கு வந்துவிடும். அப்போது அந்த 7வது மாதத்துலேருந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு 7வது மாதத்தில் இருந்தாவது இதை கடைபிடிங்கள். 3 மாதத்துக்காவது சந்தோஷமாக இருங்க, நல்லவைகளை கேட்டுட்டு படுங்க. நல்ல யார் யாருக்கு எந்தெந்த சாமிகள் பிடிக்கும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்திற்கு சார்ந்த நல்ல விஷயங்களை கேளுங்க. கேட்டுட்டு அப்படியே நீங்கள் தூங்குங்க. உங்கள் மனதும் எண்ணமும் சிந்தனையும் ஆத்மாவும் நல்ல ஒரு ஆன்மாவும் பலப்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாகவும் அறிவு சார்ந்த விஷயங்களை காதினுள் கேட்டு நல்லவைகளை கேட்டு அந்த குழந்தைக்கு செலுத்தும்படி உங்களுடைய பலத்தை நீங்கள் வைத்து கொண்டு உறங்கினால் பிறக்கின்ற குழந்தை தூங்குவதற்கு முன் அழாது, அறிவு பலமும் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் இதுக்குள் இருக்கிறது. அதற்கு காரணம் யார் என்றால் நாம். இதுவே ஸ்திரீ கர்ப்பதோஷம் என்றே சொல்லப்படுகிறது. இந்த ஸ்திரீ கர்ப்பதோஷம் என்றால் என்னன்னா, தாய் என்ன நினைவுகளோடு உறங்குகின்றாலோ, கருத்தரித்த தாய், வேதனை, கண்ணீர், மனக்குழப்பம், தெளிவில்லாத நிலைமை, தீராத பிரச்சனைகள், இதை சிந்தனையோடு 7வது மாதத்திலிருந்து உறங்காதீர்கள். இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. முதல்ல இதை கடைபிடிங்க. என்னன்னா, 7வது மாதத்திலிருந்து தூங்கறதுக்கு முன்னாடி வயிற்றில் நீங்களே கையை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். இப்போ பாருங்க, ஓம் ஓம் ஓம், ஓம் ஓம் ஓம், இது ஒன்று. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி, ஓம் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி,
இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை பதிய வச்சுக்கோங்க, நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ஏழாம் மாசத்துலேருந்து எது உங்களுக்கு உங்களுக்கு மனசில் எளிதில் பதிகிறதோ அந்த வார்த்தையை சொல்லி வயிற்றில் கையை வச்சு தட்டுங்க. இந்த வார்த்தையை குழந்தைகள் வளரும் வரை பிரயோகப்படுத்துங்க. எப்படி சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கருவில் அந்த ஏழாம் மாதத்திலிருந்து நிறைமாத கர்ப்பிணி அந்த பிரசவத்துக்கு வரைக்கும் இந்த இதை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்து தூங்குவதற்கு முன்பாக அழுகிறது என்றால் அதே வார்த்தையை பயன்படுத்தி தட்டி விட்டீர்கள் என்றால் தூங்கிவிடும். நான் சொன்னதை நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையை பக்தி பூர்வமாக அவரவர் சார்ந்து அதை சொல்லி நீங்கள் இரவு நேரத்தில் உறங்க வையுங்கள். உங்கள் வயிற்றிலே குழந்தையை தட்டி கொண்டு அதே வார்த்தையை வளரும் வரை பிரயோகப்படுத்துங்கள். இந்த நிலைமை வராது. பெரும் நல்ல ஒரு அற்புதங்களை நிகழ்த்தவல்ல குழந்தையாக பிறக்கும். அடுத்த பகுதியோட பார்க்கலாம். வணக்கம்.